இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்கிறோம். ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணாருன்னா, ஒரு 100 பேரை இந்த மாதிரி ஒரு அவையிலே கொண்டு வந்து உட்கார வைத்தார். உட்கார வச்சு ஒரு சினிமா படம் போட்டார். அந்த 100 பேருக்கும் அவங்களுடைய மூளை, அவர்களுடைய இருதயம், அவங்களுடைய நாடி துடிப்பு இவற்றையெல்லாம் கணக்கு போடுகின்ற அந்த யந்திரங்களில் பொருத்திட்டார். பொருத்தின பிறகு ஒரு சினிமாவை காட்டுறார். என்ன சினிமா அது? அன்னை தெரசா தொழுநோயாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காட்சியை காட்டுறாங்க. எல்லா கிராஃப்லையும் அந்த பேப்பரில் எழுதும், அந்த மிஷின் பேப்பரில் இப்படி கோடு போடும் தெரியுங்க, பார்த்துருக்கீங்களா? எல்லா உடம்புக்கும் என்ன சொல்லுதுன்னா, சந்தோஷப்படுது. நல்லா கவனிங்க. செய்யறது அந்தம்மா, சினிமாவில் காட்டுறாங்க அன்னை தெரசா தொழுநோயாளிகளுக்கு உதவுறாங்க. நம்மளை செய்ய சொன்னால் நம்ம செய்ய மாட்டோம், ஐயோ அது நமக்கு ஒட்டிக்கும்பான்னு பயம் வந்துடும். அந்தம்மா துணிஞ்சு செய்கிறாங்க, அந்த கருணையால் செய்கிறாங்க. அதை பார்க்கின்ற எல்லா உடம்புகளும் என்ன சொல்லுதுன்னா, உடம்பு பூரா அதை ஏற்றுக்குது, சந்தோஷப்படுது. அந்த சந்தோஷம் அந்த கிராஃபில் தெரியுது. சரி, அதை நிறுத்திட்டார். அப்புறம் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு, ஐயா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை பற்றி அப்படின்னா, நல்லா கேவனிங்க, உடம்பு வேறு மாதிரி நினைக்குது, மனசு வேறு மாதிரி நினைக்குது. அந்த மனம் என்ன சொல்லுதுன்னா, சில பேர் நல்லதான் செஞ்சுருக்காங்க, எல்லாராலையும் அப்படி இருக்க முடியுங்களா? அவங்கவுங்க வேலை அவங்கவுங்களுக்கு, அவங்கவுங்க கர்மா அவங்களுக்கு, இப்படி ஆளுக்காள் ஒவ்வொன்று சொல்லிக்கிட்டே வர்றாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆ இந்த அம்மா என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணுது, அந்தம்மா கிறிஸ்டியனு, இந்த குழந்தைங்களையெல்லாம் கிறிஸ்டியன் குழந்தைங்களை ஆக்கிறதுக்காக அப்படி பண்ணுச்சு. நல்லா கேவனிங்க, மனசு வந்து வேற மாதிரி சொல்லுது, ஆனால் அந்த உடம்பு என்ன கேட்குது, அந்த ஜீவகாருண்யத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றது. அப்போ அந்த டாக்டர் எழுதுறார். என்ன எழுதுறார்? இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன என்றால், ஜீவகாருண்ய செயலை பார்க்கும் பொழுதே இந்த உடலிலே அமுதம் விளைகின்றது. ஜீவகாருண்ய செயலை செய்கின்ற பொழுது இந்த உடலிலே அமுதம் விளைகின்றது. அந்த அமுதத்தினுடைய அளவு கூட கூட ஒரு கட்டத்தில் நம்ம உடம்புல இருக்கிற நோயெல்லாம் போயிடும், முதுமை ஒத்தி வைக்கப்படும், மரணம் ஒத்தி வைக்கப்படும். அமுதம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா? இதுக்கு மாறா இந்த ஜீவகாருண்யம் இல்லாமல் எனக்கு எனக்குன்னு சுயநலமாகவே ஒரு செயலை செய்கின்ற பொழுது அவர் சொல்கிறாரு, ஐயா அது ஒரு நாளைக்கு பில்கேட்ஸுக்கு மாதிரி 1000 கோடி 100 கோடி வந்தாலும் சரி, அந்த எண்ணமும் உடம்புல விஷத்தை உண்டாக்குகின்றது. சுயநலமாக நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உன் உடம்பிலே விஷத்தை உண்டாக்குகின்றது. அந்த விஷம் கூட கூட என்ன ஆகுதுங்க, விஷம் ஜாஸ்தியானா முதல்ல நோய் வருது, முதல்ல சளி பிடிக்கும், இருமல் வரும், அப்புறம் நிமோனியா வரும், அப்புறம் புற்றுநோய் வரும். ஆக சுயநலம் அதிகமாக அதிகமாக நம்மை நாமே கொள்ளுகின்றோம், தற்கொலை செய்து கொள்ளுகின்றோம். இவ்வளவு விஷயம் இன்னைக்கு விஞ்ஞானி சொல்கிறான். ஆனால் வள்ளல் பெருமான் 10 ரூபாய்க்கு ஜீவகாருண்ய ஒழுக்கும் புஸ்தகம் வாங்கிட்டு போங்க, வீட்டில் வைங்க, நீங்கள் படிக்கிற போது. அப்புறம் உலகத்திலேயே அதுக்கு இணையான ஒரு வேதம் கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு அதை விட ஒரு வழிகாட்டி எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவ்வளோ அற்புதமான புஸ்தகம், அதை நீங்கள் படிக்கணும்.